வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கு ஓங்காரக்குடியில் இருக்க வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? ஈஸ்வரன். உங்களுடைய சிறிய அறிமுகம், எங்கேருந்து வரீங்க, என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க, அந்த மாதிரி சொல்லுங்க ஐயா. சொந்த ஊர் விருதுநகர். இப்போ நான் திருச்சியில் இருக்கோம். பையன் சிவனேஷ், ஒய்ஃப் தீபா. ஓங்காரக்குடியிலுக்கு எப்படி முதல் முதல்ல வந்தீங்க ஐயா? எனக்கு பொதுவாக நாங்கள் கோயில் இதுக்கெலாம் போக மாட்டோம், நானும் என் பையனும். இப்படி போனாலும் ஒய்ஃப் தான் போவாங்க, நாங்கள் வெளியில் இருந்துக்குவோம். ஏன்னா அங்கே போனால் அந்த தட்டில் காசை வச்சு அதுக்கேற்ற மரியாதைகள் அங்கெல்லாம் பண்ணுறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக வீட்டிலான கண்டிப்பான முறையில் ரெண்டு பேரும் சாமி கும்பிடுவோம். வெளியில் கோயில் இதுக்கெலாம் போக மாட்டோம், வரமாட்டோம். ஒய்ஃப் மட்டும் போவாங்க, வருவாங்க. ஆனால் பொதுவாக நான் அந்த எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற விருந்தினர் பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு ஏதாவது அன்னதானம் அப்படின்னா அன்னதானம் மட்டும் செய்வேன், தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டேன். அது மாதிரி இருக்கும்போது எனக்கு விருதுநகரில் சங்கர் அப்படின்ற ஒரு பையன் வந்து சொன்னாப்பில், அது மாதிரி ஓங்காரக்குடியில் ஒன்று இருக்கு, அங்கே மாதிரி அன்னதானம் பண்ணுறாங்க, வாங்க ஒரு தடவை அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இது மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படி தான் கூப்பிடுவாங்கப்பா, போவாங்க, ஏதோ சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, கடைசியில் காசு கேட்பாங்க. கண்டிப்பாக நான் வரல, நீ வேணா போனேன், இல்லைன்னா நீ எனக்காக ஒரு தடவை வாங்க அப்படின்னாரு. இப்போ நான் மட்டும் ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் வந்து வரேன். வரும்போது முதல் தடவை எதுவும் காசு எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து காசு இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ரூபாய்க்கும் இங்கே உள்ளார இருக்கிறதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் நான் நெக்ஸ்ட் டைம் என் ஒய்ஃபு பையன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தேன். என் ஒய்ஃப்லாம் ரொம்ப சந்தோஷம், எப்படி இப்படி கோயிலுக்கு எப்படி நீ ஒரு இதுக்கு கூப்பிட்ற அப்படின்னு. ஏ, அது வந்து ஒரு கோயில் மாதிரி தான், வந்து பாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ஐயாவோட ஆசை. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள், இந்த க்ரெஷர்லாம் வாங்கினேன், கொஞ்சம் நல்லா இருக்கேன். இது இல்லாமல் கொஞ்சம் இடங்கள்லாம் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற சங்கர்லாம் வந்து கேட்டாங்க, எனக்கு இடத்த வந்து சும்மா வேணா கொடுக்குறீங்களா, எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்புறம் ஐயாட்ட கேட்டேன், இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் நாள் கழித்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல. இல்லை, என்னால் முடிஞ்சது நான் அன்னதானம் பண்ணுவேன், அவ்வளோதான். அது ஆரம்பத்துலேருந்து பண்ணுறேன். இப்போ ஐயாவாட்ட வந்ததுக்கப்புறம் ரொம்ப மூரமாக பண்ணுறேன், அது அவ்வளோதான். ஓங்காரக்குடியில் ஆசானா முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக உணர போய் தான் நான் வந்துகிட்ருக்கோம். 6-7 ரூபாய்க்கு மேலே வந்துகிட்டு இருக்கோம். எப்படி உணர்ந்தீங்க ஐயா? உணர்ந்தோம்னா நம்ம என்ன மனசில் நினச்சி வந்து ஐயாட்ட வந்து ஆசைப்படுறோமோ அது நாளடைவில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் எங்களுக்கு காமிக்குது, அவ்வளோதான். என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க ஐயா? நீங்கள் வேண்டி கேட்டு என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? என்னென்ன முன்னேற்றங்கள்னால், அந்த 2-3 பிரச்சனைகள்லாம் க்ரெஷரில் வந்துகிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் மனசில் நினச்சி போய் கேட்டோம். கண்டிப்பாக அது அப்படி தான் இருக்கும், கஷ்டங்கள்லாம் இருக்கும், கொஞ்சமாக சரியாகுனார். அதே மாதிரி சரியாகிட்டு இருக்கு. அதனால தான் மாதங்கள் தமிழ் மாதங்கள் தவறாமல் ஏதாவது ஒரு நாளைக்கு வந்து ஐயாவை பார்த்துட்டு போயிடுறோம். ஓங்காரக்குடியில்னா என்னன்னு தெரியாத மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? வாங்க, இங்கே வந்து ரூபாய்க்காக காசுக்காக இங்கே வந்து இது கிடையாது. மக்கள் வந்து ஐயாவுக்காக பண்ணுறாங்க, ஐயாட்ட ஒரு அருள் இருக்குன்ற ஒரு இதுக்காக தான் பண்ணுறாங்க. இது வந்து கண்டிப்பான முறையில் ஒரு ரூபாய்க்காகவோ இல்லை ஐயாவை வந்து பிரபலப்படுத்தி பண்ணணுன்றதுக்காக கண்டிப்பாக கிடையாது. நான் அது மாதிரி ஒரு இது தான் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அதனால் நீங்கள் வாங்க, வராதவங்களுக்கு வந்து பாருங்கள், நம்புனா வாங்க. அதுக்கப்புறம் அதான் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு இப்போ பிடிச்சி உங்கள் மனசுக்கு சம்மந்தம் வாங்க, இல்லைன்னா நீங்கள் வர வேணாம். ஐயாவை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எதனா அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்களா ஐயா? இந்த மனசில் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பான முறையில் எனக்கு படிப்படியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓங்காரக்குடியில் ஆசான் அப்படிங்கிறவர் உண்மையான குரு, அதாவது அவர் வந்து பணத்துக்காக எதையும் செய்யலை, மக்களுக்காக மட்டுமே செய்கிறாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக கூறியிருக்காரு நம்ம அன்பர். அது அவரும் உணர்ந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்ஸ்.